எள்ளு, வெள்ளை எள்ளு 2 ஸ்பூன், இட்லி பொடி, இத கழுவி காய வச்சிருக்கோம். வறுத்தாச்சு. அடுத்து 200 கிராம் உளுந்து, வெள்ளை உளுந்து, இதை நல்லா பொன்னரமா வறுத்துக்கணும். அது கூட இந்த அளவு வெள்ளை போடுவோம். வெள்ளை போட்டு சேர்த்து போட்டு இப்படி வறுத்துக்கணும். ஒரு 10 மிளகா, 10 மிளகா போதும். இதுக்கு மேலே இந்த உளுந்து வறுத்து இதையும் சேர்த்து போட்டு இப்படி வறுத்துக்கணும். ரொம்ப காரம் வேணுங்கிறது இன்னும் மிளகா போட்டுக்கணும். காம்போட போட்டு வருங்க. அரைக்கையில் காம்பை எடுத்துருங்க. காம்பு எடுத்துட்டு மிளகா விதையெல்லாம் உதிரும், கொஞ்சம் காரில் அடிக்கும். அதுக்காக முழுசாக போட்டு வறுக்கணும். வறுத்து முடிஞ்சவொன்னே அரைக்கையில் காம்பை பிச்சுக்கணும். வெள்ளை பூடையும் போட்டு வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பச்சை வடை தெரியாது. நல்ல செவக்க வறுத்து அரைச்சாக்கே உளுந்து வாடை, இட்லி பொடி வாடை தெரியும், இல்லைன்னா தெரியாது. பச்சை வடவே நல்லா வறுத்துடணும். வறுத்தாச்சு. அரைக்கும் போது கொஞ்சம் பெருங்காயப்பொடி, இதுக்கு எப்படி 1-2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி போடணும். போட்டு தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கிறேன். அதெல்லாம் அரைச்சுக்கிறேன். அதுலேயே உப்பு அந்த இதுவும் போட்டாச்சு. பெருங்காயத்தூள் தான் போட்டிருக்கேன். ஓ, பெருங்காயத்தூள் மட்டும் போட்டிருக்கோம். தேஞ்சு போயிட்டாலும் கிடக்கு பாரு. பழம காலத்துக்கு தாத்தாவுக்கு அப்பத்தாடாது. அதான் அப்ப ஓ மாமியாருக்கு மாமியா. எனக்கே 60 வயசு ஆயிடுச்சு. அப்பெல்லாம் அம்மா பள்ளிக்கூடம் போறதுல அண்ணிலதான் அரைச்சு ஸ்கூலுக்கு அனுப்பணும். வேகமா சட்னி அரைச்சு இட்லி அரைச்சு. ஆனா காலையே எல்லாத்தையும் பண்ணிடுவேன். அது பண்ணிடு. அப்பெல்லாம் இதே அம்மிதானா? இந்த அம்மிதான் அரைச்சு. முதல்ல 1-2 அரைச்சுக்கிட்டு மறுபடியும் இப்படி நைஸா அரைங்க வந்து. நல்லா செக்கு நல்லெண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு செக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இட்லிக்கு வச்சு சாப்பிடுங்க. 3 திங்கிறது 5 திம்பிங்க. நைஸாக இருக்கக்கூடாது. இப்படி நெருன்னு இருக்கணும் இட்லி பொடி. அப்படி இருந்தாலே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதில் எள்ளு, உளுந்து, வரமிளகாய், பூண்டு, பெருங்காயத்தூள், உப்பு இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மாசக்கணக்காக இருக்கும். இது ஒன்றும் கெட்டு போகிற பொருள் கிடையாது. அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். இந்த எல்லாம் கைப்படாமல் வச்சுக்கணுமா என்ன? அப்போ 1 ஸ்பூன் போட்டு எடுக்கணும். அம்மாவுக்கு இட்லி பொடி ரொம்ப பிடிக்கும். ஏகப்பட்ட மிளகாய போட்டு காரசாரம் அரைப்பாங்க. அதே வயிற்றுக்கு நம்ம வீட்லயே அரைச்சா நல்லா இருக்கும்.